கடந்த அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகம் இருந்ததாகவும், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மின்வெட்டும் மின் கட்டணமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் காணலாம். கரண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 ஆண்டு காலம் கரண்ட் பில் கட்டாத வீரெல்லாம் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்க. அதே போல இன்றைக்கு 1 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களும் நாங்கள் இன்னைக்கு 1.5 ரூபா கட்டுறோம். 1 லட்சம் கட்டுறோம், 1.5 லட்சம் கட்டுறாங்க. அது மாதிரி 1 கோடி கட்டுறோம், 2.5 கோடி கட்டுறா. இவ்வளவு கரண்ட் பணத்தை பில்லு கரண்ட் பில் வாங்கி 24 மணி நேரம் கரண்ட் நிற்காம அவனால் கொடுக்க முடியல. என்ன காரணம்? நாம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஒரு டன் நிலக்கரி 4500 ரூபாய்க்கு வாங்கினாங்க, 6000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அண்ணன் சாலையுடைய ஆட்சி இன்னைக்கு வந்த உடனேயே ஒரு டன் நிலக்கரி 11500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை என 2 துறைகளுக்கு அமைச்சராக உள்ள ஏவா வேலு கலெக்ஷனில் மட்டுமே ஈடுபடுவதாக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கடுமையாக விமர்சித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் காணலாம். பொதுப்பணித்துறைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு கடைசி தாங்க எந்த பயனும் இல்லை என்பதை நீங்க கோடிட்டு கேட்ட எதுக்கு நிலத்தோம்னா, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்க தேர்ந்திருக்காங்க. அந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் எங்க யாரு என்னன்னு முகமே தெரியல. முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய மோடி, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தவிர்த்ததற்கான காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கே வாக்குகள் விழும் என்ற அச்சத்தில்தான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடி பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். இதே மோடிஜி நேற்று எடப்பாடி ஆட்சியும் நல்லா இருந்தது, இப்ப வந்த திமுக ஆட்சி தான் சரியில்லைன்னு சொன்னா நியாயமா ஏத்துக்கலாம். ஏத்துக்கலாம என்னத்தான் சரி, எல்லாத்தையும் பாராட்டியிருக்காருப்பார் நம்ம மோடிஜின்னு. அம்மாவை தலைவரை மட்டும் சொல்லிட்டு நம்ம தலைவரை பாராட்டிய இதே மோடி இன்னைக்கு நம்ம எடப்பாடியாரை பற்றி பேசாம இருக்கிறாருனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிஜியே நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார். நூறு நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என பொய்யான வாக்குறுதியை அளித்து விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். சரி, 100 நாள் தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த 100 நாள் வேலையை தாரன்னு சொன்னீங்களா? தரல. ஏன்னா 20 நாள் 25 நாள் பார்த்தா போதும், அவ்வளவுதான் இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் பத்தி விட்டுருக்காங்க. சரி, 100 நாள் தான் வேலை தரல, அப்படி வேலை பார்த்ததுக்குள்ள சம்பளத்தையாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க.